நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மை குறித்து பேசின காரியத்தை மையமாக வைத்து நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். விதமான இந்த சத்தியத்தை குறித்து தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கு காலையில் கூட செய்தியை தேவன் விதமாக ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் பேசி தன்னுடைய காரியத்தை குறித்து ஆவியான ஒரு உணர்த்தின பொழுது தான் போய் ஒப்புரவானதை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னோடு இடைப்பட்டார் என்பதை குறித்து சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். இதை தொடர்ந்து ஆவியானவர் பேசுகிறார், செயல்படுகிறார். அதற்காக நாம் நன்றி சொல்வோம். அந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் நாம் பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொன்னார். இப்போ இந்த காலையிலிருந்து நாம் நம்மள் தாழ்மையை எப்படி கற்றுக்கொள்வது, தாழ்மையை எப்படி படித்துக் கொள்வது, கல்டிவேட்டிங் ஹியூமிலிட்டி, அதை மையமாக வைத்து தான் இந்த காலையிலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். தாழ்மை என்பது மிக ஒரு அருமையான குணம். இதை குறித்து நாம் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்பதை குறித்து நாம் நம்மில் உருவாக்கி கொள்ளும்படியாக காணப்பட வேண்டிய முதல் காரியம், இந்த தேவன் யார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை தாழ்த்துவதற்கு ஏதுவான காரியமாக அது அமைகிறது. இந்த மாலையில் கூட நான் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், 6வது வசனத்தில் யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதிகமான கிருபைகளை அளிக்கிறார். யாருக்கு அளிக்கிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபைகளை அளிக்கிறாருங்களாம். ஆனால் அதே பெருமை இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த கிருபை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும்போது அதனுடைய அடிப்படையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த காரியத்தை கொடுப்பதற்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படியான ஒரு காரியமாக இது அமைகிறது. இந்த கிருபை என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த கிருபை என்பதை வேதத்தில் பல இடங்களில் பல விதங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்று விளங்கிக்கொள்ள இது ஏதுவாக இருக்கும். ஒரு 3 காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த கிருபை என்ற காரியத்தை ஆண்டவர் இந்த வேதத்தில் உபயோகப்படுத்தியிருக்கிற காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, கிருபை என்று சொல்லும் பொழுது இந்த வேதத்தில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஒரு நிபந்தனையற்ற அன்பு. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறவராக இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோங்க.
அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதோ நமக்கு தகுதி இருப்பதினால் ஆண்டவர் தம்முடைய அன்பை நம்பேரில் செலுத்துகிறது கிடையாது. தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அதாவது அவர் ஹீ லவ்ஸ் வென் வி ஆர் அன்லவபிள். இந்த உலகத்தில் பொதுவாகவே நம்மளை எல்லாருமே நேசிக்கிறது இல்லைங்க, அது நமக்கே தெரியும். நம்முடைய குணங்களினால் அநேக சமயங்களில் நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறோம், அலட்சியப்படுத்தப்படுகிறோம், அல்லது வெறுக்கப்படுகிறோம். பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த குணங்கள் தன்மைகளை சார்ந்து மனிதர்கள் நம்மை நேசிப்பதோ வெறுப்பதோ காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி நேசி அப்படி இல்லை. தகுதி இல்லாத நம் பேரில் அவர் காண்பிக்கிற அன்பு தான் கிருபை என்பது ஒரு காரியம். இந்த வேதத்தில் மூன்று விதங்களில் கிருபை என்பதை பல காண்பிக்கிறது. அப்போ இந்த மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் விளக்கப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மையிலவர்களுக்கு நான் கிருபையை அளிக்கிறேன், அந்த கிருபையை கூட அதிகமான அளவில்லாத கிருபையை கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் நான் இந்த கிருபை என்று சொன்னால் என்ன என்பதை விளக்கப்படுத்தும் பொழுது நமக்கு இவ்வளவு கிருபை தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, இந்த கிருபையை குறித்து நாம் ஒன்று விளங்காமல் வாழுகிறோம், இன்னொன்று கிருபையின் அவசியத்தை நமக்கு தெரியாமல் காணப்படுகிறது, மற்றொன்று கிருபை இல்லாமலே வாழ்ந்து பழகிட்டோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறையாய் போயிற்று. ஆனால் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்கப்பா. ஒருவன் அதை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த காலையில் நம்ம பார்த்துறோம், நிக்கதேமை பற்றி பார்த்தோம். நிக்கதேமை ஒரு பெரிய வேத வல்லுநர். ஆனால் அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும்ப்பா, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க மாட்டேன். ஆகவே இந்த தாழ்மையை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது தான் தேவை. ஏன்னா அந்த வேதம் சொல்லுது, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா எனக்கு தாழ்மை தேவை. இந்த தாழ்மை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதாவது நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியான ஒரு தகுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆண்டவருடைய இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்ற பாத்திரமாக நான் மாற்றப்படுகிறேன். ஆகவே தேவன் முதலாவது இந்த கிருபை என்று சொல்லும் பொழுது, தகுதியில்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிற அந்த நேசத்தை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நாம் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே நான் இந்தெந்த காரியத்தினால் நல்லவன் என்றோ, அல்லது இந்தெந்த காரியத்தினால் நான் ரட்சிப்பை பெற தகுதியானவன் என்றோ சொல்ல முடியாது. நான் முற்றிலுமாக தகுதி இல்லாதவர்கள் என்பதை குறித்து வேதமானது சொல்லுகிறது. ஆனால் இந்த மனுஷரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால தான் ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த வேதத்தில் அவருடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் அவர் அன்பை காட்ட விரும்புகிறார். ஒரு விதத்தில் நம்ம யோசிப்போம், நம்ம இப்போ நான் முன்ன சொன்னேன், நம்மளை யாருமே நேசிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் பல நற்குணங்கள் நம்மிடத்தில் இல்லை தான். நம்ம வெறுக்கப்படக்கூடிய மனிதர்களாய் காணப்படுகிறோம், ஒருவேளை வெளியே சொல்லலைன்னா கூட. ஆனால் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நேசித்தது மாத்திரமல்ல, அவனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்காருனா அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இந்த அன்பை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். 3:16 விதமாக நாம் வாசிக்கிறோம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா, பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பாழ்பட்ட உலகத்தில் அனுப்பி ஒரு பாவிக்காக, வேதம் சொல்லுது நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் ஒரு பாவிக்காக அவர் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்து மரிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்த அந்த அன்பு. தாழ்மையர்களுக்கு கிருபையை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது இந்த தாழ்மையாய் காணப்படுவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லது இப்படியும் சொல்லலாம், தாழ்மையாய் தேவனிடத்தில் கிட்டி சேரும் பொழுது மாத்திரம்தான் இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள முடியும். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை. இப்போ நான் தகுதியின் அடிப்படையில் நான் போவேனான்னா, ஆண்டவரே பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியமெல்லாம் இருக்குது, ஆகவே என்னை நீங்கள் ரட்சிங்கன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக நீங்கள் செய்யணும்னு சொல்லலாம். பொதுவாக மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு உயர்த்தி காட்டவே நம்ம பிரயாசப்படுறோம். அதுதான் நம்முடைய மனுஷனுடைய தன்மை. அதாவது நான் பாருங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறேன், நான் இந்த மாதிரி மனுஷன், இதெல்லாம் நடப்பித்திருக்கிறேன். சமுதாயத்தில் பொதுவாகவே மனிதர்கள் மத்தியில் நம்ம எப்போவுமே நம்மை உயர்த்தி காட்டும்படியாகவே பிரயாசப்படுறோம். இது மனிதனுடைய, வீழ்ந்து போன மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் அப்படி போய் சொல்ல முடியுமானா? இல்லை. அவரிடத்தில் கிட்டி சேருகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது அவனுக்கு தேவை தாழ்மை. தேவை தாழ்மையிலுள்ளுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே இந்த அளவில்லாத அன்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவும், இந்த அளவில்லாத அன்பை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்கவும் நமக்கு தேவையானது தாழ்மை. இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்த்து கொள்வது அவசியம். நான் சொன்னேன், சிறுபிளை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த மாதிரி அன்பை குறித்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியுங்களா? அவை கிருபை என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அளவில்லாத அன்பை நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்கவும், அதை அனுபவிக்கவும், அதை அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில் வாழவும் அந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிற யார் கொடுக்கிறார்? தாழ்மையிலவர்களுக்கு. அப்போ இந்த அன்பை நான் ருசி பார்க்க வேண்டுமானால் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, இது அவருடைய நிபந்தனையற்ற அன்பு என்று ஏற்றுக்கொள்கிறது. இன்னொரு விதத்தில் நான் சொல்கிறேன், இந்த கிருபை என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுது? கிரேஸ் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். இது இலவசமான ஒரு ஈவுன்னு சொல்லப்படுகிறது. நம்ம பார்த்தோம், தாழ்மையர்களுக்கு கிருபை அளிக்கிறார். முதலாவது அவருடைய நிபந்தனையற்ற அன்பை நாம் அறிந்து ருசித்து அதில் வாழுகிற அந்த சிலாக்கியத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது இந்த கிருபை என்று சொன்னால் இது இலவசமானது. அதாவது கிரேக்க பதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரிஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னென்னா, gift, favor, generosity, benefit, இதெல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும்படியான ஒரு காரியங்களாக இருக்கிறது. இந்த இலவசமான இவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எபேசியருக்கு நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் நம்ம வர்றோம். இந்த இலவசமான இவை குறித்து ஆண்டவர் சொல்கிற எபேசியர்
ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், எபேசியர் 2:8-9 வசனங்களை அவர் சொல்கிறாரு, கிருபையினாலே, பாருங்கள், கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சொல்லப்போனால் இது ரெண்டுமே கிஃப்ட் தாங்க. கிருபையோடு கூட, கிருபை கொடுக்கப்படும் பொழுது விசுவாசமும் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த விசுவாசம் இல்லைன்னா அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் இலவசமாக அந்த விசுவாசத்தையும் கொடுக்கிறார். ஒருவேளை நானே விசுவாசத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அதுவும் ஆண்டவர் ஈவாக கொடுக்கிறார். ஆகவே இந்த கிருபையோடு விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது தான் ரட்சிப்பு உண்டாகுது. அவர் சொல்கிறாரு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்கிறார். இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 9வது வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அதான் அவர் சொல்கிறார், ஒருவரும் நம்ம பெருமை பாராட்ட முடியாதுப்பா. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட், நாட் ஆஃப் ஒர்க்ஸ், லெஸ்ட் எனி ஒன் ஷுட் போஸ்ட். இந்த காலையில் நம்ம இந்த ஆண்டவர் என்பதை, கடவுளுங்கிறவர் யார்ன்றதை நம்ம பார்த்தோம். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு உன்னதமான தேவன். அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை குறித்து சில வசனங்களை எல்லாம் பார்த்தோம். எவ்வளோ பெரிய ஒரு தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு தூசி. ஆபிரகாம் அதான் சொன்னார், நான் ஒரு தூசி சாம்பலாக இருக்கிறேன். யோபும் அதான் சொன்னார். ஆகவே இந்த தேவனுக்கு முன்பாக நம்ம எந்த விதத்திலும் மேன்மையாக நம்மை குறித்து சொல்லும்படியான காரியம் இல்லை. பவுலே கூட என்ன சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய படித்த ஞானி, என்னுடைய பலவீனத்தை குறித்து இல்லாமல் நான் மேன்மையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்கிறார். பவுலுமே சொல்கிறாரு, பவுலை விட நாம் ஒருவரும் பெரிய ஞானிகள் இல்லை. நான் பவுல் சொல்கிறாரு, என் பலவீனத்தை தான் சொல்லணும். அல்லது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன் ரொம்ப ரொம்ப தாழ்மையாக போகிறாரு. திமோத்தேயுக்கு நிருபத்தில் அவர் இப்படி கூட பேச ஆரம்பிச்சிடுறாரு பவுல். திமோத்தே 1 தீமோத்தேயில் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் 1 தீமோத்தேயின் புத்தகம் 1வது வசனம் 15வது வசனத்தில் சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. இப்போ ஒருவேளை கண்ணில்லாதவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கப்படும்னு சொன்னால் நீங்களும் நானும் போய் நிற்க மாட்டோம். ஏன்னா நமக்கு கண் தெரியுது ரெண்டுமே. கண் தெரியாதவங்களுக்கு மாத்திரம்தான் இது கொடுக்கப்படுதுன்னா நீங்களும் நான் போய் நிற்க மாட்டோம். ஏன்னா அது கண் தெரியாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது மாத்திரம்தான். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, பாவி இவங்களெல்லாம் ரட்சிக்க இயேசு வந்தார். இந்த வார்த்தை ரொம்ப உண்மையானது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இதை ரொம்ப ஊர்ஜிதமாக பேசுகிறாரு. அவர்களில் பிரதான பாவி நான் சொல்கிறார், இருக்கிறவங்களிலே நான் ரொம்ப மோசமான பாவிங்கிறார் பவுல். ஏதோ வெறுமையாக சொல்கிறாரு நம்ம நினைக்கிறோமா, நினைக்கலாமா? இல்லைங்க, உண்மையாகவுமே அப்படி தான் சொல்கிறார். உடைய வாழ்க்கையில் இந்த ஏற்பட்ட மாற்றத்தினால் இப்படி ஒரு அறிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பாருங்கள், கிருபை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பாதிக்கிறதுங்க, அதுதான் ஒரு பெரிய கிருபையின் வல்லமை. இந்த மனுஷனுடைய இருதயத்தை பாதிக்கும் பொழுது அவனுடைய எல்லா ஆழ்த்தத்துவமே மாறி போயிடுது. அவர் மேலே சொல்கிறாரு, அந்த 14வது வசனத்தில்,
நம்முடைய கர்த்தரின் கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெறுகிறேன்னு சொல்கிறார். இவ்வளோ கிருபையாக என் வாழ்க்கையில் ஆண்டவர், நான் அந்த கிருபையை ருசிக்கிறேன், அனுபவிக்கிறேன், பரிபூர்ணமாக பெருகி இருக்குதுப்பா. என் வாழ்க்கையில் திரளாய் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. பாருங்கள், இந்த உலகம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை திருப்திப்படுத்துறது இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். நிறைய இருந்தால் கூட நம்ம திருப்தி ஆக முடியறதில்லை, பணக்காரன் திருப்தி ஆக முடியறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வேணும், திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக மன நிறைவை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். சொல்கிறாரு, என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று, ரொம்ப திரளாய் பெருகிச்சு. ஆனால் முன்ன நான் அப்படி இல்லை, முன்ன நான் வேறு மாதிரி மனுஷனாக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை செயல்பட்ட பொழுது என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்றதார். அதனால் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் எப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். நான் ஒரு காலத்தில் தூஷித்தேன், துன்பப்படுத்தினேன், கொடுமைக்காரனாக இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிட்டாருப்பா. அப்படி மாற்றின அந்த மாற்றத்தில், அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில், அந்த அன்பை உணர்ந்து வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய அந்த ருசியானது பரிபூர்ணமாய் பெருகிற்று. அப்படி பெருகின பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்னென்னா, என் உள்ளத்தை மாற்றிற்று. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன், அவர் மிகப்பெரியவர், ஆனால் அவரிடத்துல நம்ம கிருபை பெற வேண்டுமானால் ஒன்றே ஒன்று தான் தேவை, தாழ்மை தேவை, தாழ்மை தேவை. அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான். ஆகவே தான் எனக்கு அதிகமான கிருபை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இது பாருங்கள், ஒரு பாரடாக்ஸ். என்ன சொல்லலான்னா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகுகிறது. எந்தளவுக்கு அவன் தன்னை பாவின்னு உணர்கிறானோ அந்தளவுக்கு அவனுடைய அன்பை ருசிக்கிறான். எந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமில்லை நினைக்கிறானோ அப்போ அவன் முழுமையானவனாய் காணப்படுகிறான். என்ன ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில். அவன் பவுல் இந்த இடத்துல சொல்லும்படியான காரியம், தாழ்மையுள்ளவளுக்கு கிருபை அளிக்கிறேன்னு சொன்னவர், இந்த கிருபை நிபந்தனையற்றதாய் நான் கொடுக்கிற ஈவப்பா, இது இலவசமானது, இதை நீ எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீ உன்னுடைய காரியத்தை கொண்டு வராத. ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்திருக்கிறேனே, ஓ நீதி அழுக்கும் கந்தயமாக இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்திருக்கிற, உன்னுடைய பாவம் இந்த சின்ன கல், உன்னுடைய நீ செஞ்சதெல்லாம், நீ நற்கறி உன்னுடைய சின்ன கல், உன் பாவம் அந்த மலையை போல இருக்கேப்பா. நீ கொண்டு வர ரைட்டு ஆண்டவரே, நான் இந்த மாதிரி அவ்வளோ நல்ல மனுஷன், நீ கொண்டு வர ரைட்டு, ஆனால் உன் பாவம் மலையை போல இருக்க, இந்த கல்லை நீ கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம அநேக சமயங்களில் அப்படி தான் செய்ய பார்க்குறோம். ஆண்டவரே, நான் தகுதியானவன் என்பதாக எப்படியாகலாம் காட்டும்படியாக இந்த உலகத்தில் மனுஷனுக்கு முன்னால் நீ நம்ம எப்படி வாழ பார்க்குறோமோ அப்படி ஆண்டிடத்திலும் போய் பேச பார்க்குறோம். சொல்லப்போனால் பேரம் கூட பேச பார்க்குறோம். நிறைய சமயங்களில் அப்படித்தாங்க பார்க்குறோம். ஆண்டிடத்தில் பேரம் பேசுகிற ஒரு மனுஷனை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம். இங்கே ரெண்டு விதமான மக்கள் போகிறாங்க. ஒருத்தன் ஆண்டிடத்தில் பேரம் பேசுகிறான். என்ன பேரம் பேசுகிறான்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் லூக்கா 18வது அதிகாரத்தில் இந்த மனுஷன் ஒன்றும் பெருசாக தப்பு செஞ்சதாக நம்ம பார்க்கவே இல்லைங்க. அவன் ஒரு கொலகாரன் இல்லை, ஒரு விபச்சாரக்காரன் இல்லை, அல்லது வேறு பெருசாக அவன் வந்து தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி அது போயிட்டு அவன் பேரன்தான் பேசுகிறான். லூக்கா 18:10, இரண்டு மனுஷர்
ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். இந்த பாருங்க, இந்த மனுஷன் ரொம்ப நேர்மையானவர், அநியாயம் செய்யாத ஆளுங்க. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பரிகாசம் பண்ணுறது, அநியாயம் பண்ணுறது, விபச்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. சாதாரணமாக நினச்சிடாதீங்க இவரை. ஆகவே தான் தைரியமாக அந்த இடத்துல போய் சொல்கிறார், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அந்த ஆயக்காரர் இருக்கானுங்களே, பின்னால் ஆயக்காரர் இருக்கான, அவனை போல கூட இல்லை. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் பாருங்கள், வாரத்தில் ரெண்டு முறை உபாசிக்கிறேன், தசம பாகம்லாம் கொடுத்துட்றேன். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் தன்னைத்தானே ஆண்டவருக்குன்பாக சிபாரிசு பண்ணிக்கிறான். நிறைய சமயங்கள் நம்ம ஜெபம் அப்படி தான் பண்ணுறோம். ஆண்டவரே, பாருங்கள், நீங்கள் அந்தால போகிறில்ல, இந்தால போகலாம், நான் இல்லை, நான் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் பல காரியங்களில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்தவன். ஆனால் இன்னொரு மனுஷன் ஜெபிக்கிறான், மார்பில் அவனை பற்றி 13வது வசனத்தில், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபை ஆயிரும், எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, இது இலவசமான ஈவுன்னு சொல்லியிருக்கிறீர். என் வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தன்மை என்னை எவ்வளோ ஒரு கெட்ட மனுஷன் ஆக்கிருச்சு. நான் இப்போ ஒரு புதிய வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன். என் பாவத்தையெல்லாம் மன்னித்து எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், புதிய வாழ்க்கையை தாரும். பைபிள் சொல்லுது, இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். பைபிள் சொல்லுதுங்க, அவனை ஆண்டவர் வந்து இவன் தான் நீதிமான், அதாவது ஹி இஸ் ஜஸ்டிஃபைட். அவன் என்ன பெருசாக செஞ்சான், அவன் நியாய நீதிமான் இல்லை. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டாக இருக்க, இந்த மனுஷன்னா பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரன் இல்லாத நல்ல மனுஷனாக்க, இவனை பார்த்து ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இந்த ஆயக்காரனை பார்த்து அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார், 14, அவன் அல்ல, இவனே நீதிமானாய், நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அதுக்கு பின்னாலேயும் அதே கூட தொடர்ந்து அவர் தான் சொன்னார், பின்பு குழந்தைகளை அவர் கொண்டு வர்றாங்க பொழுது அவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை 16 என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களை? தாழ்மையானவருடையது தான் தேவனுடைய ராஜ்யம். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ இது நிபந்தனையற்ற தேவனுடைய அன்பு, இலவசமானது. இந்த உலகத்தில் ஒருவரும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லாததுனால தான் ஆண்டவர் இலவசமாக கொடுத்துருக்கார். தகுதியின் அடிப்படையில் யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னால் ஒருவருமே நிற்க முடியாதே. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போயிட்டோமே, நம்ம எல்லாரும் ஆதாமின் சந்ததியாக போயிட்டோமே, ஒருத்தர் ஆண்டிடத்தில் போய் நம்ம தகுதியின் அடிப்படையில் கேட்க முடியாதே. ஆகவே தான் ஆண்டவர் வந்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார், தாழ்மையர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். இப்போ ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தாழ்மை ஒன்று தான் ஆண்டவருக்கு ஆனிடத்தில் வருவதற்கு ஒரே ஒரு தகுதி. என்ன கேட்டால், இவர் வானாதி வானத்தையும் படைத்த தேவன். தாழ்மை இல்லைன்னா ஆண்டவர் நிராகரிச்சிட்றார். இந்த மனுஷனை நிராகரிச்சிட்டாருங்க. அவனை பற்றி ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. அதிகமாக ஜெபம் பண்ணுனா ஆனால் அதிகமாக ஆண்டவர் அவனை பற்றி ஒன்றுமே பேசலை. சின்ன ஜெபம் பண்ணுனா ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நீதிமானாய் திரும்பி போனான். அப்படியாலே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே
நம்ம வந்து தேவனை நம்முடைய எந்த காரியத்தினாலும் நம்ம நல்லவர்னு நிரூபிக்க முடியாது. ஆகவே கிருபை என்று சொன்னால் அவருடைய தகுதியில்லாத எனக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய அன்பு, ரெண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சிக்கும் காரியம் அது. எபேசியர் நிருபத்தில் திரும்பி பாருங்கள், நம்ம அந்த பார்த்த பகுதி தான். அப்போது நான் வந்து ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஏதாவது செய்யணுமா? என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் நிறைய பைபிள் வாசிக்கணுமா? என் வாழ்க்கையில் நிறைய ஜபம் பண்ணணுமா? என் வாழ்க்கையில் அல்லது நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லணுமா? இல்லை, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தொடர்கிற காரியம். ஆகவே கிருபை என்று சொல்லும்போது ரெண்டாவது இந்த கிருபையில் பார்க்கறது என்னென்னா, தாழ்மையர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யூ ஆர் சேவ்ட், யூ ஆர் சேவ்ட். சேவ்டுன்னா என்ன? சேவ்டுன்னா காப்பாற்றப்பட்டிருக்கிற. எதிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டிருக்கிற? உன்னுடைய சொந்த சுபாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிற. ஏன்னு கேட்டால் நம்முடைய சுபாவமே நம்மளை வந்து நமக்கு ஒரு துரோகியாக மாறிடுது. நம்ம ஏன் நிறைய பேர் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய சுபாவம் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியறதில்ல. பவுலும் கூட சொன்னார், நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கா, நன்மை செய்ய முடியலையே. பாருங்கள் மனுஷனை நீங்கள் பாருங்கள். இந்த நம்ம காலையில் பார்த்தோம், மனுஷனுக்குள்ளே பிறக்கும்போதே அந்த ரெண்டு காரியம், ஒன்று பெருமை, அவருடைய வாழ்க்கையில் அந்த பெருமைங்கிறது வர்றதுனால அவனுக்குள்ள அந்த டிப்ரைவ்டு நேச்சர் வருது. சின்ன குழந்தைய கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய விருப்பத்தை தான் தடை பண்ணுனா அது கோபம் வந்துடுது. காரணம், நான் என்னுடைய விருப்பம். இந்த ஒரு மனித நிலையில், மனநிலையில் வாழ்கிற இந்த மனுஷனுக்குள்ளாக காணப்படுகிற காரியம், அவனுடைய வாழ்க்கையில் எதிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறோம் ரட்சிக்கப்படுறேன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டேன்னா என்னங்க அர்த்தம்? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போக அவ்வளோதான் தெரியும். இல்லைங்க, ரட்சிக்கப்படுறதுன்னா யூஆர் சேவ்ட் ஃப்ரம் சின். அதாவது பாவம் ரெண்டு விதத்தில் பாதிக்கிறது. நம்ம என்ன பாதிக்கிறதுனா, நம்ம செய்த பாவத்தினால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறோம். திரளான பாவங்கள், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பாவத்தை செஞ்சிட்ருக்குறோங்க, எத்தனையோ பாவத்தை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கு காலையில் நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார், நீடிய பொறுமை. ஆகவே நம்ம வாழ்க்கையில் வந்து உடனே நம்மளை தண்டிக்க மாட்டேங்கிறார், உடனே நம்ம வந்து அழிக்க மாட்டேங்கிறாரு, நீடிய பொறுமையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா, கடவுளுங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரான்னு யோசிக்கிறோம், அல்லது கடவுள் என்பவர் இருப்பாரானா பார்க்கலாம், அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். இப்படி பல விதங்களில் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பு செஞ்சால் கூட நம்மளை எப்படியாவது திருத்தணுங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக செயல்படுறாரு. ஒழிய நம்மளை அழிக்கணுங்கிறது அவருடைய செயல்பாடு இல்லை. இந்த ஆண்டுடைய தனித்தன்மைங்க. நம்ம தப்பு செஞ்சால் கூட நம்மளை உடனே நம்ம மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, உதைக்கணும், அடிக்கணும், கல்லெறிந்து போல, இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். இவன் செஞ்சதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம், அதுதான் நம்ம பைபிளில் இருக்குது. ஒரு மனுஷன் தன்னுடைய தோட்டத்துக்கு போகிறாரு, தோட்டத்துக்கு பார்த்தா ஒரு மரம் இருக்குது, கனியை கொடுக்கல. அப்போ அந்த சொல்கிறாரு, இந்த மரத்தை வெட்டி போடுப்பா, இத்தனை வருஷம் இருந்த இடந்து என்ன பிரயோஜனம், கனி கொடுக்காது. இப்போ அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், இவ்வளவு நாளாக இதை நம்ம பராமரித்தோமே, இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து பார்ப்போம், இன்னொரு வருஷம் நல்லா கொத்தி அதுக்கு நல்லா செய்து உள்ள கண்ணி கொடுக்குதான்னு பார்ப்போம். இது மன காண்டுடைய மனநிலைங்க.
ஆகவே ஆண்டவர் வந்து நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக உடனே தண்டிக்காததுனால நம்ம நிறைய சமயங்களில் தப்பு கணக்கும் போட்டுறோம். தப்பு கணக்கு போட்டாலும் கூட ஆண்டவர் பொறுமையாக தான் இருக்கார். ஏன்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் திரும்புவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவராகவே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. நம்ம உண்மையாலுமே ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறேங்க. தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறோம். சொல்லப்போனால் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நிறைய பாவத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவைகளெல்லாம் பொறுத்து போகிறார், பொறுத்து போகிறார். வேறு ஒன்றுமே இல்லை, அது கிருபை, வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு டாக்டர் இடத்துல போய் ஆண்டவரே நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால், ரைட்டுங்க, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். இல்லை, நீங்கள் எனக்கு வியாதி, என்னுடைய எனக்கு வைத்தியம் பண்ணணும்னு சொன்னால், ஐயா நீங்கள் தான் நல்லா இருக்கீங்களே, உங்களுக்கு எதுக்குங்க வைத்தியம் சொல்லிடுவாங்க. ஆனால் அதுவே அவங்ககிட்ட போய் இது மாதிரி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குதுன்னு அவர் போதித்து அதுக்குரிய மருந்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏசு ஆண்டவர் தான் சொன்னார், பிணியால் எனக்கு வைத்தியம் தேவை. அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் செய்து மன்னிக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த அன்பு இவ்வளோ பெருசுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம சட்டுன்னு கோபப்படுறோம், ஒரு சின்ன காரியத்தில் எவ்வளோ கோபம் வந்துடுது. ஒரு சன நேரத்தை கொஞ்சம் ஒரு பொறுமையாக அதை பார்க்குறதில்ல, நான் சொன்னேன் நீ செய்ய மாட்டேங்கிற, நம்ம சட்டுன்னு பேச ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் பொறுங்க, அது கொஞ்சம் பொறுமானா கூட, இல்லை நான் சொன்னால் கூட நீங்கள் செய்ய மாட்டேன்றீ, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதங்களில் எத்தனையோ பாவங்களை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், அவர் தயவாக இருக்கிறார். அது கிருபை. இந்த கிருபையில் நான் சொன்னேன், சேவ்டு, ரட்சிப்புன்னா என்ன? ரட்சிப்புன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அது ஒன்று. ரெண்டு, சேவ் ஃப்ரம் சின், அதாவது நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதுதாங்க நமக்கு தேவை. நம்ம பாவம் செஞ்சிட்டே இருக்கிறோம், மன்னிக்கிறார் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் விடுதலை கொடுக்கிறார். இப்போ குடிக்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எவ்வளோதான் குடித்தாலும் சரிப்பான்னு சொன்னால், சரி நீ இப்போ குடிச்சிட்ருக்க, நான் அவன் அவர்களை மன்னிச்சிட்டா கூட, அவன் குடி அவனை செத்துக்கு சாகடிச்சிருதே, அவனுடைய ஈரலை பாதிக்குது, அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்குதாச்சே. ஆகவே சேவ்டுன்னா என்னென்னா, சேவ் ஃப்ரம் சின், அதுதான் இயேசுவுக்கு பேரே கொடுக்கப்படுது. மற்ற எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள், நம்ம பார்க்குறோம் இயேசுவினுடைய பெயர். இங்கே அவருக்கு பேர் வைக்கிறதே இதுதான் வைக்கப்படுகிறது. இந்த பேர் இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இயேசு என் வாழ்க்கையில் வருகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியாத காரியத்தினுடைய அர்த்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு அப்படின்னாவே என் வாழ்க்கையில் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறது ஒன்று, என் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்கிறார். அதையும் மிகப்பெரிய ஒரு வல்லமை. குடிக்கிறவனை அவன் குடியவே நிப்பாட்டிடுறான், இது எனக்கு தேவையில்லை, அவன் வெறுக்கிறான். பாவம் செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் நானும் நிர்பந்தமாக போயிடுறேன், என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் நான் நிர்பந்தமாக காணப்படுறேன். என் சுபாவமே அநேக சமயங்களில் என்னை நிர்பந்தமாக்கிறது. நிறைய சமயங்களில் நம்மளே கூட வருத்தப்படுறோம், ஏன்டா இதை செஞ்சேன், ஏன்டா இப்படி பேசணும். ஆனால் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அதுதாங்க சால்வேஷன், அதுதான் ரட்சிப்பு.
கிருபையினால் ரட்சிப்புன்னா நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுது. அதுதான் சுபாவ மாற்றம். அதில் தான் அந்த பாவத்தில் விடுதலை அளிக்கிற அந்த சுபாவத்தினுடைய தன்மையின் மாற்றம். ஏன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் என் சுபாவமும் மாறினுங்க. என் சுபாவத்திலும் அந்த மாற்றம் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த சுபாவத்தில் மாற்றம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இயேசு அவர் வந்ததுனுடைய காரணமே பாவங்களை நீக்கி, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறாருன்னு அந்த பாவத்தையும் நீக்கி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுக்கிறார். இந்த இடத்துல பவுல் அதான் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க, அதாவது பாவியை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்களில் நான் ரொம்ப பிரதானமான ஒரு மனுஷன், ஆனால் என்னைக்கு என்னை மாற்றிட்டாரு, என்னை விடுதலையாக்கினார். ஆக உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சிங்கிறது எப்படின்னு சொன்னால், ஒன்று உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்னால் நான் பாவமே செய்யாத மனுஷனாக மாறுவீர்னா அதுவும் நான் சொல்ல முடியாது. பல சமயங்களில் நான் தவறுகிறேன், நம்ம தவறுகிறோம், பாண்டிடத்தில் மன்னிப்பு கேட்குறோம், ஒவ்வொரு பாவத்துக்கும் கூட மன்னிப்பு கேட்கல. ஆனால் ஆண்டவர் நம்மை கழுவுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய வெற்றி என்னென்னா, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி, விடுதலை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீங்களின் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த ரெண்டு கிருபையை பற்றி, முதலாவது தேவனுடைய ஈவு, ரெண்டாவது இது ரட்சிக்கும் கிருபை, தாழ்ந்தவர்களுக்கு ரட்சிக்கும் கிருபை, மூன்றாவது என்னன்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவதற்குரிய பலம், ஏ கிவ் ஸ்ட்ரென்த் டு லீவ் திஸ் லைஃப். பவுல் ஒரு சமயத்தில் தன்னுடைய முள் நீக்கப்படும் முடியாக ஜபிக்கிறார். 2 Corinthians 12:9 பார்த்தீங்கன்னா, பவுல் போய் கேட்குறார், ஆண்டவரே இந்த முள் என்னை நீக்க முடியாக செய்யும், என்னை ரொம்ப வேதனைக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார், 2 Corinthians 12:9-10, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவனு சொன்னார், பா என் கிருபை உனக்கு போதும்பா, அந்த கிருபையை நீ சார்ந்து கொள். அப்போ எனக்கு கிருபை போதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், அந்த கிருபையினை சார்ந்து கொண்டு வாழகிற மனிதனாய் காணப்படணும். அங்கே தான் பவுல் அந்த இடத்துல சொன்னார், 10 Corinthians சொன்னார், அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்படி? ஆமாம், நான் பலவீனமாக தான் இருக்கேன், ஆனால் ஆண்டுடைய கிருபை எனக்கு கொடுக்கப்படுகிறதுனால நான் பலமுள்ளவனாய் மாறிவிடுகிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களில் நான் நான் பிரியப்படுகிறேன். அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய பலன், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், ரட்சிக்கப்படாச்சு, ஆனால் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய, ஐயோ என் சுபாவமே ரொம்ப மோசமாச்சே, என்னுடைய தன்மையை ரொம்ப மோசமாச்சே. ஆமாங்க, ஆனால் இப்போது உன்னை சார்ந்து இல்லை, நீ அந்த கிருபையை சார்ந்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ மாற்றப்பட்டிருக்கிறதுனால அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு வாழற, மற்றவர்களுக்கு முன்பாக உடைய வாழ்க்கையில் பொறுமை, நிதானம், அந்த ஆவியானுடைய அந்த காரியங்களை நீ கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுகிறாய். தாழ்மை, தாழ்மையர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவர் இன்னொன்று சொல்கிறார், பிலிப்பியரில் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு 4:13 என்ன சொல்கிறார், இப்படி சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றின் எனக்கு பல, அதாவது என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எல்லாத்தையும் செய்கிறதுக்குரிய
பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பெரிய இன்னொரு மனுஷன் செய்கிற அந்த காரியத்தை நான் செய்ய முடிய அழைக்கப்படலை. எனக்குன்னு தேவன் நியமித்திருக்கிற காரியம் இருக்குது, அதுக்குரிய பலன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே மூன்று கிருபை தாழ்மையர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்க இந்த தாழ்மையினுடைய வாழ்க்கையில் எப்படி ஹவு டு கல்டிவேட், எப்படி நான் பழக்கப்படுத்தி கொள்வது என, தாழ்மை இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலான உறவுக்கு இது அவசியம். இல்லைன்னா அவரிடத்தில் பெருமையர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தூரமாக பார்க்குறன்றார். இப்போ இந்த தாழ்மையினுடைய வாழ்க்கையில் வளர்த்துக்கணும்னு சொன்னால் அவருடைய அன்பை நம்ம யோசித்து பார்க்குறோம். என்னை ரட்சித்த அந்த அன்பை நான் யோசிக்கிறேன். இப்போ வாழ்கிறதுக்குரிய பலன் ஒவ்வொரு நாளும் அனுதினம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே ஒவ்வொரு வேளையுமே சொல்லிட்டு தான் பவுல் போகிறார். அவர் பலவீனன். பவுலை பற்றி சொல்லுறது அவர் ரொம்ப பெரிய ஸ்டால்வர்ட் இல்லையா, ரொம்ப பால் ரொம்ப சின்ன குட்டையான ஒரு ஆளாம், பால்டு ஹெட். ஆனால் இந்த மனுஷன் இந்தளவுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு செஞ்சுருக்காரு, இவ்வளோ சபைகளை ஸ்தாபித்திருக்காரு. இன்றைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு 2000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அவருடைய எழுதின அந்த வார்த்தை அவருடைய இதில் ஆண்டவருடைய தான். ஆனால் கூட இன்றைக்கி எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களை உயிர்ப்பிக்குது. காரணம், கிருபை பெற்றவர். மரியாதை பார்த்து ஆண்டவர் கிருபை பெற்றவர்களே வாழ்க. இந்த உலகத்தில் தாழ்மையிலவர்கள் கிருபை பெற்றவர்கள். ஆகவே இந்த கிருபை நமக்கு வேணும்னா தாழ்மை தேவை. தாழ்மையிலவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். வாழ்க்கைக்குரிய எல்லாத்தையும் இந்த பேக்கேஜ் ஹியூமிலிட்டி என ஒரு அருமையான காரியம் இல்லைங்களா? ஜபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான உம்முடைய இந்த கிருபை காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் என்னையும் கூட நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா தகுதியில்லாத என்னை நேசிக்கிற அன்பு, என்னை ரட்சித்த அந்த அன்பு, என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டீர், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னீர், ஒரு புதிய சுபாவம், புதிய தன்மை. நான் என்னுடைய சுபாவத்தினாலேயே நான் இவ்வளோ நான் பாதிக்கப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி ஒரு மாற்றம், அவளை போல சொல்லக்கூடிய ஒரு விடுதலை. மூன்றாவது, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட சரி, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாரும். எனக்கு இது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. இதில் கூட எனக்கு உம்முடைய கிருபை தேவை, உதவி தேவை. ஆண்டவரே, ஒரு மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கை. ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் அவிதமாய்த்தாரும், ஒவ்வொருவரும் என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.